ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த புதிய மாதத்தில் உங்களை பார்ப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களுக்கு இயேசுவின் நாமத்தினால ஸ்தோத்திரங்களை வாழ்த்து தெரிவிக்கிறோம். கடந்த 5 மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மளை பாதுகாத்து இந்த 6வது மாதத்தில் இந்த 1ஆம் தேதி இந்த காலை வேளையில் கர்த்தரை துதிப்பதும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க நாம் ஆயத்தமாக இருப்பதும் இந்த வாக்குத்தத்த ஆராதனையில் நாம் கலந்து கொண்டிருப்பது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். 5 மாதம் சிலர் இந்த நாளை காண முடியல, இந்த மாதத்தை பார்க்க முடியல. ஆனால் கர்த்தர் உங்களையும் என்னையும் ஜீவனோடு வைத்து நம்முடைய சபை மக்களை ஜீவனை கொடுத்து இந்த 6வது மாதத்தில் இந்த 1ஆம் தேதியில் இந்த காலை வேளையில் இந்த ஆராதனையை பார்க்கும்படியாக இந்த வாக்குத்தத்தமுள்ள ஆராதனையில் கர்த்தர் உங்களை கலந்து கொள்ளும்படியாக கிருபை செய்திருக்கிறபடினால இந்த காலை வெளியில் இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரே எங்களை 5 மாதங்கள் எங்களை பாதுகாத்திரே என்று சொல்லி இந்த 6வது மாதத்தில் இந்த 1ஆம் தேதி எங்களை கொண்டு வந்து நிறுத்தினபடினால இந்த 1ஆம் தேதி எங்களை பார்க்க செய்தபடினால இந்த நாளை எத்தனையோ பேர் பார்க்க முடியல. எங்களோடு இந்த வருஷத்தை ஆரம்பித்தவர்கள் எத்தனையோ பேர் இந்த நாளில் இல்லை ஆண்டவர். ஆனால் எங்களுக்கு ஜீவனை கொடுத்து எங்களுக்கு எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்து எங்கள் குடும்பத்தை நடத்தினபடினால உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து இருக்கிற இடத்துல எல்லாரும் இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனங்களே, அன்பு சகோதர சகோதரி, இந்த காலை வெளியில் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஹாலேலூயா! ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து இந்த 6வது மாதத்தில் இந்த 1ஆம் தேதி இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மளை நடத்த போகிறபடினால இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்க போகிறபடினால இந்த மாதம் முழுவதும் ஆண்டுடைய பிரசன்னம் நம்மளை நடத்த போகிறபடினால குறைவில்லாமல் நிறைவான ஆசீர்வாதத்துக்குள் ஆண்டவர் நம்மளை நடத்த போகிறபடினால எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை நோக்கி நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹாலேலூயா 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 ஹாலேலூயா! தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் துதிக்கிறோம். இந்த மாதத்தை கொடுத்தபடியால் நன்றி, இந்த மாதத்தை காண செய்தபடியால் நன்றி, இந்த புதிய நாளுக்குள் எங்கள் பிரவேசிக்க செய்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹாலேலூயா ஹாலேலூயா! உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே, நல்லவரே உமக்கு நன்றி, பரிசுத்தமுள்ளவரே உமக்கு நன்றி, எங்களை நடத்தின தெய்வமே உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளான் நினைக்கிறோம் ஆண்டவரே. கடந்த நாட்களில் எத்தனையோ பலவினங்கள் ஆண்டவரே, கடந்த மாதத்தில் எத்தனையோ உபத்திரவங்கள் ஆண்டவரே, கடந்த மாதத்தில் எத்தனையோ இக்கட்டான சூழ்நிலைகள் ஆண்டவரே. ஆனால் இந்த புதிய மாதத்தை காண செய்தபடினால இந்த புதிய மாதத்தில் எங்களை பிரவேசிக்க பண்ணினபடினால உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் என்று சொல்லி ஹாலேலூயா. என் கூடவே இரு ஓ இயேசுவே, நான் உம்மை விட்டு வாழ முடியாது. என் கூடவே இரு ஓ இயேசுவே, நான் உம்மை விட்டு வாழ முடியாது. என் பக்கத்தில் என் பக்கத்திலே இரு. எல்லாரும் சொல்லுவோமா இந்த மாதம் ஆண்டவரே, இந்த 1ஆம் தேதி இந்த காலை வெளியில் நான் சொல்லுகிறேன், என் கூடவே இருங்க, என் குடும்பத்தோடவே இருங்க, என் பிள்ளைகளோடு இருங்க, எங்களோடு இருந்த ஆண்டவரே என்று சொல்லி நான் இந்த காலை வெளியில் சொல்லுகிறேன் என்று சொல்லி எஸ் இந்த புதிய மாதத்துல சொல்லுங்க சொல்லுங்க, என் கூட நீங்க இருங்க ஆண்டவரே. யார் என் கூட இல்லாம போனாலும் இருந்தாலும் நீங்க என் கூட இருங்க ஆண்டவரே. பக்கத்திலே இரு ஓ இயேசுவே, இல்லாமல் நான் வாழ முடியாது. கூடவே இரு ஓ இயேசுவே, இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே சொல்றீங்களா இந்த காலவெளியில அன்பு தேவ ஜனமே? இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நீங்க சொல்லுவீங்களா, என் கூட இருங்க ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் என் கூட இருங்க, இந்த மாதம் முழுவதும் என்ன நடத்துங்க,
இந்த மாதம் முழுவதும் என்ன வழி நடத்துங்க அப்படி அற்புதமுள்ள கரத்தினாலே என்ன நடத்துங்க இந்த மாதம் முழுவதும் என்ன அற்புதத்தினால நடத்துங்க ஒரு அற்புதத்தை நாங்க பார்க்கணும் ஆண்டவரே என்று சொல்லி கூடவே இரு ஓ இயேசுவே இல்லாமல் நான் வாழ முடியாது எங்க கூடவே இருங்க ஆண்டவர் என்று சொல்லி இந்த ஆறாவது மாதத்துல இந்த ஒன்றாம் தேதியில ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து இந்த மாதம் முழுதும் எங்க கூட இருங்க ஆண்டவரே என்று சொல்லி அவர் நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த புதிய மாதத்துல இந்த புதிய நாளுக்காமக்க நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தேவ பிள்ளைகள் எந்த இடத்துல இருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் ஆண்டவரே அவர்களை இந்த மாதம் முழுவதும் நீங்கள் நடத்துவீராக. இந்த மாதம் முழுவதும் நீங்கள் பாதுகாத்து நம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் குறைவில்லாமல் நீங்கள் நடத்துங்க. ஆசீர்வதியும் தொடர்ந்து எங்களை பலப்படுத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்தில் உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய நாளை கூட்டி சேர்த்திருக்கிறார். ஒரு புதிய நாளை நம்மை காணும்படியாக கிருபை செய்திருக்கிறார். அந்த தேவனை இந்த காலவெளியில் எங்களோடு கூட இணைந்து நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தி நம் எல்லாருமா சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். நாம் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ண போகிறோம். யாருக்கும் தெரிந்த பாடல், கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போகவில்லை என்று சொல்லி ஒரு விசுவாசமுள்ள பாடல், ஒரு நம்பிக்கையுள்ள பாடல். நம்முடைய தெய்வம் அவர், நம்முடைய ஆதரவு அவர். இன்றைக்கி உலகத்தில் எத்தனையோ மனிதர்களை தெய்வமாய் நினைத்து வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தெரியாமல் செய்து கொண்டிருக்க காரியம், ஆனால் உனக்கும் எனக்கும் தெரியும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் உலகத்தில் உண்மையான தெய்வம். பாவிகளை ரட்சிக்க உலகத்தில் வந்தார். அவர் தன்னையே பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி எல்லாரும் அறிந்திருக்கிற அந்த உண்மை. கர்த்தரை உயர்த்தி நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் கீர்த்தனம் பண்ணுவோம். ஆமென். கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோ சொல்லுங்க சொல்ல நடுவழியில் நின்று போவதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ கை தட்டி சொல்லுங்க நடுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோ ஆமீனாம் நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. எஸ், இந்த மாதம் முழுவதும் உனக்கு பதில் கொடுக்கிற தெய்வம் அவர்தான். வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே, ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். எல்லாரும் எல்லாரும் ஆராதிப்போமே அவரை கர்த்தரை தெய்வமாக கொண்டோ சொல்லுங்க இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. சங்கீதம் 71 சங்கீதம் 1 வசனம் சொல்லுகிறது, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னது போல இந்த மாதம் உங்களை வெட்கப்படுத்தாதபடி நடத்துவார். இந்த மாதம் முழுவதும் உங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து நடத்துவார். அந்த தெய்வத்தை உயர்த்தி நாம் சொல்லுவோமா? அந்த தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் சொல்லுவோமா? எஸ், எல்லாரும் சேர்ந்து எல்லாரும். வெறுமையானதை முன்னறிந்ததா தேடி வந்து என் படை ஏறிக்கொண்டாரே, வெறுமையானதை முன்னறிந்ததா தேடி வந்து என் படை ஏறிக்கொண்டாரே, இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே, ஓ இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு
நிரம்பாது என் படகை நிரப்பிவிட்டாரே சொல்லு ஆராதி போமே அவரை அம்மே 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 எல்லாரும் எல்லாரும் சொல்லுவோம் உற்சாகத்தோடு சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோமா இந்த புதிய மாதத்துல அவரை ஆராதனை செய்து ஆராதி போமே ஆமே ஆராதி போமே அவரை பெருமையானதை முன்னறிந்ததா தேடி வந்து என் படகில் ஏறி கொண்டா தேடி வராரு பெருமையான குடும்பத்தை தேடி வராரு முன்னறிந்ததா தேடி வந்து உங்க குடும்பத்தில் இருக்கிற குறைவுகளை கர்த்தர் நிறைவாய் மாற்றுவார் உங்க குடும்பத்தில் இருக்கிற பலவீனங்களை மாற்றுவார் பிரயாசப்பட்டு நிரம்பாது என் படகை நிரப்பிவிட்டாரே ஓ இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு நிரம்பாது என் படகை நிரப்பிவிட்டாரே ஆராதி போமே அவரை அம்மே 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 ஆராதி போமே அவரை தலைமுறையாய் ஆராதி போமே அவரை முழுமனதாய் ஆராதி போமே அவரை தலைமுறையாய் கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை அவரையே ஆதரவை கொண்டோ வழிவழியில் நின்று போவதில்லை இன்னொரு முறை சொல்லுவோமா கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவடியில் நின்று போவதில்லை வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாலையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாலையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே போகும் வழியெல்லாம் உணமானாரே வாக்கு தந்த காணானை கையளித்தாரே போகும் வழியெல்லாம் உணமானாரே வாக்கு தந்த காணானை கையளித்தாரே எல்லாரும் ஆராதி போமே அவரை தலைமுறையாய் ஆராதி போமே அவரை முழுமனதாய் ஆராதி போமே அவரை தலைமுறையாய் ஆராதி போமே அவரை முழுமனதாய் ஆராதி போமே அவரை தலைமுறையாய் ஆராதி போமே அவரை முழுமனதாய் ஆராதி போமே தலைமுறையாய் கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்ல அவரையே ஆதரவாய் கொண்டோ எஸ் நடுவழியில் நின்று போவதில்ல கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்ல அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை எல்லாரும் சொல்லு வேண்டும் போதெல்லாம் என்பதிலானாரே வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே ஜெபிக்கும் போதெல்லாம் என்பதிலானாரே வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே ஆராதிப்போமே அவரை முழுமனதாய் ஆராதிப்போமே அவரை ஆராதிப்போமே அவரை முழுமனதாய் ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய் உம்மை விட்ட யாரும் இல்லை இயேசையா உம்மை விட யாரும் இல்லை இயேசையா உம்மை விட்ட யாரும் இல்லை இயேசையா சொல்லுங்க சொல்லுங்க உம்மை விட யாரும் இல்லை இயேசையா உம்மை விட்டா உம்மை விட்ட யாரும் இல்லை இயேசையா இந்த மாதம் அவரை விட்ட யாருமே இல்லை அவர் தான் நமக்கு துணை செய்யணும் அவர் தான் நமக்கு அற்புதத்தை செய்யணும் அவர் தான் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற குறைவுகளை நிறைவாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி உம்மை விட யாரும்
இந்த வாக்குத்தத்த ஆராதனையில் பார்த்து கொண்டு கலந்து கொண்டு தேவ ஜனமே தேவ பிள்ளைகளே
ஆண்டவர் சொல்லி உன் குறைவெல்லாம் நிறைவாய் மாற்றுவார். உன் அழுகைக்கு கர்த்தர் பதிலை கொடுப்பார். உன் கண்ணீரை களிப்பாய் மாற்றுவார். உன் கண்ணீருக்கு பதிலை கர்த்தர் கொடுப்பார். உன் வேண்டுதலின் சத்தத்துக்கு அவர் செவி சாய்க்கிற தேவனா இருக்கிறபடினால எஸ் இந்த காலவெளியில் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே மக்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி இயேசுவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி நல்ல சோதரம் மனிதமா இந்த காலவெளியில் இந்த புதிய மாதத்தில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. ஆண்டவரே மக்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நீங்க போதாய் எனக்கு, நீங்க போதாய் எனக்கு, நீங்க போதோ நீங்க போதோ நீங்க போதோ எனக்கு. எத்தனை பேர் சொல்ல முடியும் அந்த காலவெளியில் இந்த மாதம் இயேசப்பா மாத்திரம் போதும், இந்த மாதம் அவருடைய வசனம் மட்டும் போதும், இந்த மாதம் அவருடைய வாக்குத்தத்தம் மட்டும் போதும், இந்த மாதம் அவருடைய வார்த்தை மட்டும் போதும். நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறார், ஒரே ஒரு வார்த்தைக்காக தான்ப்பா வந்திருக்கிறேன். அந்த ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னு சொன்னால் என் வேலைக்காரர் சுஸ்தமாவான். அந்த ஒரு வார்த்தையில் பெரிய வல்லமை இருக்கிறது. அந்த ஒரு வார்த்தையில் பெரிய அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும் என்று சொல்லி நம்பி வந்தார். இந்த காலவில் நீ நம்பி பார்த்து கொண்டிருக்கிறாயே, இயேசுவை நம்பி நீ பார்த்து கொண்டிருக்கிறாயே. எங்கள் வாழ்க்கையில் எங்கள் தடைகள் உடைக்க வேண்டும். எங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் வர வேண்டும். எங்களுக்கு தடையாக இருக்கிற காரியங்கள்லாம் கர்த்தர் மாற்ற வேண்டும். எங்கள் துக்கங்களை சந்தோஷமாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கவங்களை பார்த்து ஆண்டவரை பார்த்து நீ சொல்ல முடியுமா அந்த கால வெளியில்? ஆண்டவரை பார்த்து நீ சொல்ல முடியுமா இந்த கால வெளியில்? இயேசுவை பார்த்து நீ சொல்ல முடியுமா அந்த கால வெளியில்? இந்த புதிய மாதத்தை உன்னால் நீ சொல்ல முடியுமா? எத்தனையோ நெருக்கங்கள் இருக்கலாம், எத்தனையோ வேதனைகள் இருக்கலாம், எத்தனையோ கண்ணீர்கள் இருக்கலாம், துன்பங்கள் துயரங்கள் இருக்கலாம் உன் குடும்பத்தில் உன் வாழ்க்கையில், ஆனால் அதை தாண்டி நீ சொல்ல முடியுமா? அதையெல்லாம் மறந்து நீ ஆண்டவருடைய சமூகத்தில் நீ சொல்ல முடியுமா இயேசுவே நீங்கள் போதும் என்று சொல்லி, இயேசுவே நீங்கள் போதும் என்று நீ சொல்ல முடியுமா? இந்த கால வெளியில் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது. சொல்லுங்க தாய் பார்த்து கொண்டிருக்க அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, அன்பு தேவ ஜனமே, காலவெளியில் ஆண்டவரை பார்த்து நீ சொல்லுவாயா? இந்த காலவெளியில் கர்த்தருடைய மகிமையை பார்த்து நீ சொல்ல முடியுமா? உங்க அன்பு போதும் ஆண்டவரே, உங்க இரக்கம் போதும், உங்க கிருபை போதும் என்று சொல்லி எஸ் அறிக்கை பண்ணுவோம். உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எல்லாரும் சொல்லுங்களேன், இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரும் சொல்லுங்க. நீங்க சொல்லும் போது அற்புதம் நடக்கும். நீங்க சொல்லும் போது உங்க தடைகள் உடையும். நீங்க சொல்லும் போது உங்கள் ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறக்கப்படும். நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை இயேசையா, உம்மை விட யாரும் இல்லை இயேசையா, உம்மை விட்டா யாரும் இல்லை இயேசையா, உம்மை விட யாரும் இல்லை. எல்லாரும் கடைசியாய் சொல்லுவோம், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு.
நீங்க போதோ எனக்கு சொல்லுங்க நீங்க மாத்திரம் போதாண்டவர் எங்க வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள் இந்த மாதத்துல எத்தனையோ தேவைகள் இந்த மாதத்துல எத்தனையோ காரியங்களே ஓ நீங்க போதோ எல்லாம் மறந்து சொல்லுவோம் ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க போதோ நீங்க போதோ நீங்க போதோ எனக்கு நீங்க போதோ எனக்கு நீங்க போதோ எனக்கு நீங்க போதோ நீங்க போதோ நீங்க போதோ எனக்கு அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவரே இந்த மாதத்துல நீங்க மாத்திரம் போதும் ஆண்டவரே இந்த மாதம் ஒவ்வொரு நாளும் நீங்க மாத்திரம் போதும் ஆண்டவரே உலகத்தில் என்ன சூழ்நிலைகள் நடந்தாலும் பரவாயில்ல உலகத்தில் எப்பேற்பட்ட செய்திகளை நாங்கள் கேட்டாலும் பரவாயில்ல பார்த்தாலும் பரவாயில்ல ஆனால் நாங்கள் சொல்லுகிறோம் இந்த புதிய நாளில் புதிய மாதத்தில் நீங்கள் மாத்திரம் போதும் எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மாத்திரம் போதும் எங்கள் குடும்பத்தில் நீங்கள் மாத்திரம் போதும் நீங்களே எங்களை நடத்துங்க நீங்களே எங்களை கரம் பிடித்து நீங்கள் நடத்துங்க நீங்களே எங்களை பார்த்து எங்கள் தேவைகளை சந்தித்து நடத்துகிற தெய்வம் நீங்களாக இருக்கிறபடினா எல்லாவற்றையும் உடைய கருத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமென் 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 உட்காருவோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த கால வெளியில் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த புதிய மாதத்தை புதிய நாளை கர்த்தர் காணும்படிய கிருபை செய்தார் 5 மாதங்கள் கர்த்தர் நம்மளை பாதுகாத்து இந்த 6வது மாதத்தில் இந்த 1ஆம் தேதியில் ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்து சுகத்தை கொடுத்து நம்ம பிள்ளைகளையும் நம்ம கணவரையும் நம்ம குடும்பங்களையும் வெளியே போன நேரத்தில் வந்த நேரத்தில் எல்லா பலவீனங்களுக்கும் கர்த்தர் விலக்கி அவருக்கு நன்றி சொல்லும்படியாக ஆண்டவர் நம்மை கிருபை செய்திருக்கிறார் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் ஏனென்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்துருக்காருன்னு சொன்னால் அவர் செஞ்ச நன்மையை நினைத்து நாம் நன்றி சொல்ல வேண்டும் ஆண்டவர் நமக்கு இந்த நாளை காணும்படியாக செய்திருக்கிறாருன்னு சொன்னால் நம்ம டெய்லியும் நன்றி சொல்லணும் ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லும்படியாக தான் கர்த்தர் நமக்கு இந்த புதிய மாதத்தை கொடுத்துருக்கிறார் இன்றைக்கி நம்ம புலம்பவே கூடாது ஐயோ இப்படி நடக்குது உலகத்தில் இப்பேற்பட்ட சம்பவம் நடக்குது இப்பேற்பட்ட சூழ்நிலை நடக்குது இது நடக்குது அது நடக்குது எங்களுக்கு பயமாக இருக்குது இப்படியெல்லாம் வருகிறது புது புது வியாதிகள் வருகிறது அறியாத வியாதிகள் வருகிறது நோய்கள் வருகிறது சொல்லி புலம்பு தேவையில்லை நம்ம கர்த்த ஜீவனை கொடுத்தது எதற்கு தெரியுமா அவருக்கு நன்றி சொல்லும்படியாக அவருக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு செய்த நன்மையை நினச்சி பார்க்கும்படியாக நன்றி சொல்லும்படியாக கர்த்த கிருபை செய்திருக்கிறார் இந்த காலவெளியில் கூட ஒரே ஒரு வாக்குத்தமான ஒரு செய்தியை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் வேதத்தை நீங்கள் எடுத்து திருப்பி கொள்ளுங்கள் என்னோடு கூட இந்த மாதத்துக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால் இந்த 6வது மாதம் ஜூன் மாதத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை நம்மளை தட்டி எழுப்புகிற ஒரு வார்த்தை இந்த காலத்தில் இந்த சூழ்நிலையில் நமக்கு தேவைப்படுகிற ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை இது அநேகர் இங்கே வாசித்திருப்பீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் ஒரு சில இந்த வசனம் நீங்கள் கேள்விப்படாமல் இதுதான் முதல் முறையாக கூட கேள்விப்பட்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை இந்த வார்த்தை தான் நம்மளை வழி நடத்த போகிறது இந்த வார்த்தை தான் நம்முடைய குடும்பங்களை நடத்தும் இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மை நிச்சயமாய் ஒவ்வொரு நாளும் கைவிடாமல் நடத்துவா என்னோடு கூட நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள் ஏசையா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 36வது அதிகாரம் அதில் எடுத்தவர்கள் 15வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம் த புக் ஆஃப் ஐசையா சாப்டர் 36:15 கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார்
நோக்கி நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த விளக்க ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட நீங்க பேசுங்க. இந்த மாதம் முழுவதும் இந்த வார்த்தைகளை நடத்த உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உட்காருவோம். ஏசையா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 36 எடுத்தவர்கள் 15 அங்கே என்ன சம்பவம் என்று சொன்னால், எசேக்கியாவுக்கு விரோதமாய் சனகரிப்பு, அசிரியா ராஜா சனகரிப்பு எழும்பி வருகிற நேரத்தில் அங்கே பலவிதமான அவர்கள் கூட்டமாக எதிரியாய் வருகிற நேரத்தில் அங்கே சொல்லுகிறார்கள், எசேக்கியாவுடைய வார்த்தையை நீங்கள் நம்பாதிருங்கள், அசிரியாவுடைய அந்த சனக்கருப்புடைய ராஜா கூட இருக்கிறவங்க மக்கள்லாம் வந்து, அந்த மனிதர்கள்லாம் வந்து எசேக்கியாவிடத்தில் சொல்லுகிறார்கள், நீங்கள் அந்த எசேக்கியாவை நம்பாதிருங்க, எசேக்கியா சொல்லுகிற வார்த்தையை நம்பாதிருங்க, அவன் சொல்லுகிற ஒரு காரியம் நடக்காது, அவன் திடீர்னு உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான், உங்கள் கர்த்தர் பக்கமாக திருப்புவான், பொய்களை சொல்லுவான், சும்மா சொல்லுவான் என்று சொல்லி இன்றைக்கி பல உபத்திரவங்கள் அந்த சம்பவங்கள் வருகிறது. இது நீங்கள் 1 அந்த முழு அதிகாரம் 22 வரையும் வாசித்து பார்த்தாலும் அந்த என்ன சம்பவம், எந்த சூழ்நிலை அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது சொல்லி உங்களுக்கு புரியும். ஆனால் இந்த 6 இந்த 2021 ஜூன் மாதம் 1 கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது என்னவென்று சொன்னால், இந்த மாதத்தின் வாக்குதத்தம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் சொல்லுகிறார், 15 வாசிக்கிறோம், கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார் என்று சொல்லி, அல்லேலூயா, நல்ல தைரியமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார். இதுதான் வாக்குதத்தம், இதுதான் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு ரேமா வார்த்தை, இதுதான் கர்த்தர் சொல்லுகிற ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஒருவேளை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரிய, உனக்கும் உன் குடும்பத்துக்கும் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் நிச்சயமாய் நம்மை தப்புவிப்பார். அல்லேலூயா. மனிதர்களால் தப்புவிக்க முடியாது, மனிதர்களால் செயலாற்ற முடியாது, எத்தனையோ முயற்சிகள் எடுத்தாலும் தோற்று போன மனிதர்கள் இருக்கிறார்கள். சிலர் சொல்லுவாங்க, எவ்வளோ பிரயாசப்பட்டு நான் தோல்வியில் முடிகிறது, என் வாழ்க்கையில் வெற்றியை பார்க்க முடியல, என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியவில்லை என்று சொல்லி பலருடைய வாழ்க்கையில் ஒரு கேள்விகள், யோசனைகள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார். அல்லேலூயா. உன்னை தப்புவிப்பார். நம்ம எந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நமக்கு நன்றாக தெரியும். பயந்து போன சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இந்த கொரோனா நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இந்த கருப்பு பூஞ்சை நாட்களில், வெள்ளை பூஞ்சை நாட்கள், என்னென்னமோ வியாதிகள், பெயர் என்னென்னமோ அறியாத வியாதிகள், தெரியாத வியாதிகள்லாம் ஒவ்வொன்றாய் வந்து கொண்டிருக்கிறது. இப்பேற்பட்ட நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் நிச்சயமாய் உன்னை தப்புவிப்பார் என்று சொல்லி, ஷியூர்லி ஈ வில் டெலிவர் யூ. நீ எப்பேற்பட்ட பிரச்சனையில் சிக்கியிருந்தாலும் பரவாயில்ல, எப்பேற்பட்ட போராட்டத்தோடு இருந்து இந்த கால வெளியில் நீ பார்த்து கொண்டிருந்தாலும் பரவாயில்ல, எப்பேற்பட்ட சூழ்நிலிருந்து நீ பார்த்து கொண்டிருந்தாலும் பரவாயில்ல, உன்னை நிச்சயமாய் ஆண்டவர் தப்புவிப்பார், உன்னை நிச்சயமாய் தப்புவிப்பார். 2 18:30 நீங்கள் வாசித்து பாருங்கள், அங்கேயும் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார் என்று சொல்லி. சங்கீதம் 91:3 அங்கே என்ன வாசிக்கிறோம் என்று சொன்னால், அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. பாழாக்கும் கொள்ளை நோய்க்கு உன்னை தப்புவிப்பார். அது எப்பேற்பட்ட நோய் வந்தாலும் பரவாயில்ல, அது எப்பேற்பட்ட கொள்ளை நோய்கள் வந்தாலும் பரவாயில்ல, அழிந்து அழித்து போடுகிற நோய்கள் வந்தாலும் பரவாயில்ல,
ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பாழாக்கும் கொள்ளை நோய்க்கு உன்னை தப்பு வைப்பார் என்று சொல்லி. இதை பார்த்து கொண்ட குடும்பங்களை தப்பு வைப்பார், நம்முடைய சபை குடும்பங்களை தப்பு வைப்பார், எனக்கு அன்ப சகோதரன் சகோதரி உன்னை தப்பு வைப்பார், நீ வேலை செய்கிற இடத்துல உன்னை தப்பு வைப்பார். ஒருவேளை சொல்லலாம், பாஸ்டர் நான் கொரோனா காலத்தில் கூட நான் வேலைக்கு போயின்னுக்கிறேன், கொரோனா காலத்தில் கூட எனக்கு என்னை வேலைக்கு வர சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு பயமாக இருக்குது வேலை செய்ய, எதனா எனக்கு ஒரு தொற்று வருமா, மற்றவங்க மூலியமாக எனக்கு இந்த பலவீனம் தாக்கப்படுமான்னு சொல்லி ஒரு பயத்தோடு போய்கொண்டிருக்கிறேன். டோன்ட் வரி, கவலைப்படாத, ஆண்டவர் உன்னை தப்பி வைப்பார், ஆண்டவர் உன்னை தப்பி வைப்பார். நீ ஆண்டவரை நம்பி போகிறபடினால இந்த மாதத்தை நம்பி நீ வரல, இந்த மாதத்தையும் இந்த நாளையும் உண்டு பண்ணி நீ இயேசுவை நம்பி நீ வந்திருக்கிறபடினால அவர் உன்னை தப்பு வைக்கிற தேவனாக இருக்கிறார். யாத்திராகமம் 14:30 இஸ்ரவேலர் எகிப்தியர் கைக்கு கர்த்தர் என்ன பண்ணார் என்று சொன்னால் தப்பு வைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். 143:9 வாசிக்கிறோம், சத்துருக்களுக்கு என்னை தப்பிவியும் என்று சொல்லி தாவீது அங்கு கர்த்தரிடத்தில் வேண்டுதல் செய்கிறார், விண்ணப்பம் பண்ணுகிறார், சத்துருடைய கைக்கு என்னை தப்பிவியும் என்று சொல்லி. ஆண்டவர் எத்தனை ஆபத்துலேருந்து நம்மளை தப்பி வைத்தார் இல்லை, எத்தனையோ பிரச்சனையிலேருந்து நம்மளை தப்பி வைத்தார் இல்லை, எத்தனையோ மனுஷன் நமக்கு கண்ணியை வைத்த நேரத்தில் கூட நம்மை கர்த்தர் தப்பி வைத்தார், எத்தனையோ நோயிலிருந்து பலவீனத்திலிருந்து சத்துருடைய கிரியிலிருந்து போராட்டத்திலிருந்து பிடியிலிருந்து வியாதியிலிருந்து ஆண்டவர் நம்மை தப்பி வைத்தார் இல்லை, அந்த தேவன் இன்னும் நம்மை தப்பி வைப்பார். 5 மாதங்கள் நம்மளை தப்பி வைத்து நம்மளை பாதுகாத்து வந்த தெய்வம் இந்த 6வது மாதத்தில் உங்களை நிச்சயமாய் தப்பி வைப்பார். ஆண்டவர் எப்படியெல்லாம் தப்பி வைக்கிறார், வேதத்தில் 3 காரியத்தை உங்களோடு கூட சுருக்கமாக நான் சொல்லுகிறேன். இந்த வாக்குத்தத்தம் உள்ள செய்தியை இதை நம்ம சுருக்கமாக வாசித்துட்டு இதை நம்ம தியானிச்சுட்டு ஆசீர்வாதத்தோடு முடிக்க, ஆண்டவர் எப்படியெல்லாம் தப்பி வைக்கிறார், யாரை தப்பி வைக்கிறார், எந்த சூழ்நிலையை தப்பி வைக்கிறார் என்று சொல்லி அங்கே வாசிக்கும் போது 1 சாமுவேல் 17:17 அதில் 37வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம், வாசிப்போம். பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனத்தினால் அங்க தாவீது சொல்லுகிறார், ஒரு முறை என்ன சிங்கத்துடைய கைக்கும் கரடியுடைய கைக்கும் என்னை தப்புவித்த கர்த்தர். தாவீது ஒரு நாள் வனாந்திரத்தில் இருக்கும்போது ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு நாள் அவருடைய ஆடை சிங்கம் வந்து கவி கொண்டது, அந்த சிங்கத்தின் வாயை கிழித்து போட்டார் என்று சொல்லிப்பாரு. அந்த சிங்கத்துடைய வாயிலிருந்து அந்த ஆட்டுக்குட்டியை கர்த்த அந்த தாவீது மீட்டெடுத்தார் என்று சொல்லி. அதே போல் இன்னொரு சமயம் பார்க்குற நேரத்தில் ஒரு முறை கரடி வந்தது, அதிலிருந்து என்னை தப்புவித்தார் என்று சொல்லி இந்த தாவீது சொல்லுகிறார். அந்த சிங்கத்தினுடைய வாய்க்கும் கரடியுடைய வாய்க்கும் தப்பிவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனாக கோலியாத்துடைய கையிலிருந்து என்னை தப்பி வைப்பார், இந்த பெலிஸ்தன் இடத்துலேருந்து என்னை தப்பி வைப்பார், இஸ்ரவேல் ஜனங்களை தப்பி வைப்பார் என்று சொல்லி அவர் தப்பி வைக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த காலவேல் நம்மளால் சொல்ல முடியுமா, இந்த காலவேலையை நம்மளால் தைரியமாக சொல்ல முடியுமா, ஆண்டவர் என்னை தப்பி வைப்பார் சொல்லி பாருங்க. நீ சொல்லும் போது கர்த்தர் நிச்சயமாக உன்னை தப்பி வைப்பார். எஸ், கர்த்தர் என்னை தப்பி வைக்க போகிறார், கர்த்தர் என் குடும்பத்தை தப்பி வைப்பார், வருகிற எல்லா ஆபத்துக்கும் என்னை தப்பி வைப்பார் என்று நீங்கள் சொல்லும்போது ஆண்டவர் உங்களை எல்லா தீமையும் நின்று தப்பி வைக்க வல்லவராக இருக்கிறார். தாவீதை தப்பி வைத்தார், சிங்கத்தின் வாய்க்கும் கரடியின் வாய்க்கும் தப்பி வைத்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கு தப்பி வைப்பார் என்று சொல்லி தைரியமாக அறிக்கை பண்ணுகிறார். 2 ராஜாக்கள் 17:39 சொல்லுகிறது, சத்துருக்களின் கையின் நின்று தப்பி வைப்பார் என்று சொல்லி. இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய சத்துருக்கள் எழும்பி இருக்கலாம், நம்ம குடும்பத்துக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பி இருக்கலாம், நம்ம குடும்பத்துக்கு விரோதமாக மாந்திரிக கட்டுகள் எழும்பி இருக்கலாம், செய்வினை கிரிகள் எழும்பி இருக்கலாம், பலவிதமான சூழ்நிலைகள் எழும்பி இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, சத்துருடைய கையின் நின்று தப்பு வைப்பார் என்று சொல்லி. யார் அந்த சத்துரு? ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் 2 கால் சத்துருக்கள் இருக்கலாம், மனிதர்கள். அந்த மனிதர்கள் சத்துரு போல நம்மளை நெருக்கி கொண்டிருக்கலாம், அந்த மனிதர்கள் நமக்கு சத்துருவாக எழும்பி கொண்டிருக்கலாம், நம்மளோடு கூட பழகினவர்கள், நம்ம உறவினர்கள், நம்மோடு கூட இருந்தவர்கள் சத்துருவாய் மாறிக்கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த புதிய மாதத்தில், இந்த 6வது மாதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நிச்சயமாய் தப்பி வைப்பேன் என்று சொல்லி. அல்லேலூயா, உன்னை நிச்சயமாய் தப்பி வைப்பேன் என்று சொல்லி. 2வது காரியம் வாசிக்கிறோம் பாருங்க, தானியேல் 3வது அதிகாரத்தில் அங்கே என்ன நடக்குது என்று சொன்னால், தானியேல் 3வது அதிகாரத்தில் 60 முழம் உயரமுள்ள ஒரு சிலையை செய்கிறார்கள். 60 முழம்
அறுபது முழம் சிலையை செய்துட்டு எல்லாரும் அந்த நகரத்தில் பாபிலோன் பட்டணத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சொல்லுகிறாங்க, நாங்கள் எல்லாம் ட்ரம்பட்டு இந்த மியூசிக் சிஸ்டம் எல்லாம் நாங்கள் இசை கருவிலாம் வாசிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் இந்த சிலையை நீங்கள் வணங்க வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் வணங்கினார்கள். எல்லாரும் சாஷ்டானமாக விழுந்து அதை பணிந்து கொண்டார்கள். ஆனால் அங்கே ஒரு மூன்று தேவ மனிதர்கள் இருக்கிறார்கள், அங்கே மூன்று தேவ புருஷர்கள் அங்கே இருக்கிறார்கள். யார் என்று சொன்னால் பத்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம், பதினாறாம் வசனத்தில் வாசிப்போம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சரே இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அங்கு வாசிக்கும் போது இந்த மூன்று தேவ மனிதர்கள் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்லுகிறாங்க, இந்த காரியத்து குறித்து நாங்கள் உங்களுக்கு உத்தரவு சொல்ல மாட்டோம், இந்த காரியத்து குறித்து எங்களுக்கு உத்தரவு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன் சொன்னா நாங்கள் பதினேழாம் வசனத்தை வாசிக்கும் போது நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவராய் இருக்கிறார், அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் என்று சொல்லி அல்லேலூயா. அங்க தைரியமா சொல்லுகிறாங்க மூன்று பேர். என்ன சொல்லுகிறாங்கன்னு சொன்னால், நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் எங்களை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலவெளியில் நீங்கள் சொல்ல முடியுமா, உங்கள் குடும்பமாக நீங்கள் சொல்ல முடியுமா, நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் எங்களை தப்பி வைப்பார் என்று சொல்லி நீங்கள் தைரியமாக சொல்ல முடியுமா, நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் இந்த கொரோனா வியாதியிலிருந்து தப்பி வைப்பார், இந்த கொள்ளை நோயிலிருந்து எங்களை தப்பி வைப்பார், இந்த மரணத்தின் பலவீனத்திலிருந்து எங்களை தப்பி வைப்பார், இந்த கடன் பிரச்சனையிலிருந்து எங்களை தப்பி வைப்பார், இந்த பிள்ளைய சூன்ய போராட்டத்திலிருந்து எங்களை தப்பி வைப்பார், இந்த உபத்திரவத்திலிருந்து எங்களை தப்பி வைப்பார், இந்த கண்ணீரிலிருந்து எங்களை தப்பி வைப்பார், இப்பேற்பட்ட நெருக்கமான சூழ்நிலையிலிருந்து எங்களை தப்பி வைப்பார் என்று சொல்லி நீங்கள் தைரியமாய் சொல்ல முடியுமா? இவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் ஜீவன் உள்ளவர், அவர் உயிர்த்தெழுந்தவர், அவர் மகிமை மாறாத தெய்வம், அவர் எங்களோடு கூட இருக்கிறார், பராக்கிரமசாலியா எங்களோடு கூட இருக்கிறார், ராஜாவிடத்தில் தைரியமா நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் ஒருவர் இருக்கிறார், எங்களை விடுவிப்பார் என்று சொல்லி. அப்படி விடுவிக்க போனாலும் போகாமல் விட்டாலும் பரவாயில்ல, நீ செய்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் அடிப்படையாக சொல்லுகிறார்கள், உறுதியாய் சொல்லுகிறார்கள், நீ செய்திருக்கிற சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொல்லி கடைசியில் அவர்களை கொண்டு போய் எரிகிற அக்கினியில் போடுகிறார்கள். நீங்கள் பிறகு வாசித்து பாருங்கள், அந்த எரிகிற அக்கினியில் போட்ட நேரத்தில் அவர்கள் மூன்று பேரையும் கொண்டு போய் எரிகிற ஏழு மடங்கு அக்கினி சூளையில் போடுகிறார்கள். போட்ட நேரத்தில் அப்போது மூன்று பேரோட ஒருவர் இருக்கிறார், நான்காவது ஒரு நபர் இருக்கிறார். அப்போ ராஜா பார்த்துட்டு கொண்டு சொல்கிறாரு, அவங்கள அக்கினி சூளையிலேருந்து வெளியே எடுங்க. அவங்க வெளியே எடுக்கும் போது அங்கே பார்க்குற நேரத்தில் 27-ம் வசனம் வாசிங்க. அப்பொழுது நேபுகாத்நேச்சர் எரிகிற அக்கினி சூளையின் வாசல் அண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசனாகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினியின் நடுவில் இருந்து வெளியே வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆண்டவர் தப்பி வைப்பார். அவர்கள் முடி கருகவில்லை, அவருடைய சரீரங்கள் கருகவில்லை, தீ காயம் அடையவில்லை. ஏழு மடங்கு அக்கினி சூளையில் போட்ட நேரத்தில் கூட அங்கே சொல்லுகிறாரு, ஏதோ பெட்ரூம்லேருந்து கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறார், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே நீங்கள் வெளியே வாங்கன்றார். இவங்க அழகாக வெளியே வராங்க. ஏன்? ஆண்டவர் தப்பி வைத்தார் என்று சொல்லி. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் உங்களை தப்பி வைப்பார். எப்பேற்பட்ட நெருக்கமான சூழ்நிலை, ஒருவேளை இந்த அக்கினி போன்ற நெருக்கம், இந்த அக்கினி போன்ற காற்றுகள், இந்த அக்கினி போன அலைகள் போன்ற கொந்தளிப்புகள் உங்கள் வாழ்க்கையில் எழும்பி வந்தாலும் கவலைப்படாத, ஆண்டவர் உன்னை தப்பி வைக்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் உங்களை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார், உங்களை ஒருபோதும் கைவிடாத தேவனாக இருந்து நடத்தும். மூன்றாவது, அதே தானியேல் 6-ம் அதிகாரத்தில் அங்கே வாசிக்கும் போது 7-ம் வசனத்தை வாசிக்கிறோம்.
தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னால், நல்ல கவுனிங்க, இங்க தரியு ராஜா சொல்லுகிறார், யாராவது 30 நாள் ராஜாவை தான் வணங்கணும், 30 நாள் எந்த தெய்வத்தையும் வணங்கக்கூடாது, ராஜாவை மாத்திரம்தான் வணங்க. அப்படி மீறி ஏதாவது செய்வீங்கன்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுன்னு சொன்னால், சிங்ககேபியில் போடுவோம், சிங்ககேபியில் போட்டு அவர்களை சிங்கத்துக்கு இரையாக்குவோம் என்று சொல்லி ஒரு தீர்மானம், ஒரு தாக்கீது செய்கிறார்கள். அழகாவும் நீங்கள் தானியலுக்கு ஒரு பெரிய சோதனை. இந்த காரியத்தை தானியல் கேட்கிறார். இந்த காரியத்தை தானியல் கேட்ட உடனே தானியல் தான் முன் செய்து வந்தபடியே, ஏற்கனவே தான் முன் செய்து வந்த எருசலேமுக்கு நேராக மேல்விட்டாரில் போய் பலகனி வழியாக நேராக கர்த்தருக்கு முன் முழங்கால் போட்டு முன்பதாக ஜெபித்த அந்த மனிதன், அவர் போய் இந்த சத்தத்தை, இந்த தாக்கியது, இந்த அறிக்கையை கேட்ட உடனே அவர் மீண்டும் தான் முன் செய்து வந்தபடி தினமும் 3 வேளை போய் ஜெபித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த நாட்கள் நமக்கும் சொல்லுகிறாங்களே, வெளியே போகக்கூடாது, வெளியே வரக்கூடாது, இத்தனை நாட்கள் ஊரடங்கிருக்கும், இத்தனை நாட்கள் ஊரடங்கிருக்கும், இத்தனை நேரங்கள், இத்தனை மணி வரையும் ஊரடங்கிருக்கும் சொல்லி பல விதமான காரியங்கள் செய்கிறார். ஆனால் அதையும் ஒரு சிலர் நம்ம மீறி செயல்படுகிறோம். ஆனால் இங்கே தானியல் முன் செய்து வந்தபடி செய்கிறார். முன் செய்து வந்து என்ன செய்தாருன்னு சொன்னால், முழங்கால் படி தேவனை நோக்கி ஜபம் பண்ணு. உடனே ராஜாவுக்கு இந்த செய்தியை அனுப்புகிறார்கள். ராஜா அவரை 30 நாள் உன்னை வணங்கவில்லை, அவன் போய் ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறான் சொல்லி உடனே ராஜா சொல்லுகிறார். அவனை கொண்டு வந்து ராஜா கட்டளையிட்டபடியே 16 வசனத்தில் வாசித்து பாருங்கள், அவனுக்கு ராஜா கட்டளையிட்டபடியே அவனை சிங்ககேபியில் கொண்டு வந்து போட்டார்கள். சிங்ககேபியில் கொண்டு வந்து போட்டு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார் என்று சொல்லி ராஜாவே சொல்லிட்டு போயிட்டாரு. ராஜாவே கொண்டு வந்து அவங்களுடைய வேலைக்கு அவங்களுடைய ஆட்கள் இடத்துல சொல்லி சிங்ககேபியில் போட்டு ராஜாவே சொல்கிறார் தானியலை பார்த்து, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார் என்று சொல்லி. ராஜாக்கே தெரிஞ்சுக்குது, நம்மளை காட்டில் பெரியவர் இருக்கிறார், உலகத்தில் இருக்கிறவனை காட்டில் உனக்குள்ளே இருக்கிறவ பெரியவர் என்று சொல்லி நீ மறந்து போகாது இந்த காலவெளியில். உடனே சிங்ககேபியில் போட்டாங்க. ராஜாவுக்கு நித்திரை வரல, தூக்கம் வரல. உடனே ராஜா அதிகாலையில் சிங்ககேபியில் வந்து உரத்த சத்தமாக, தானியேலு தானியேலு என்று சொல்லி கூப்பிடுகிற நேரத்தில், ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் தப்பி விற்க உன்னை வல்லவராக இருந்தாரான்னு சொல்லி கேட்ட உடனே தானியேல் சொல்லு, ராஜாவே நீ என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாத படிக்கு தேவன் சிங்கத்துடைய வாய்களை கட்டி போட்டார் என்று சொல்லி. அல்லேலூயா. தானியலே சிங்கத்துடைய வாயிலிருந்து கர்த்தர் தப்புவித்தார். சாத்ராக் மேஷாக் ஆபேதினேகோவை தப்புவித்தார். அந்த தப்புவித்த தேவன் தாவீதை சிங்கத்தின் வாய்க்கும் கரடியின் வாய்க்கும் தப்புவித்த தேவன் உங்களை நிச்சயமாய் தப்புவிப்பார், உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். 2 கொரிந்தியர் 1:10 ஒரு வசனத்தை நான் வாசிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 1:10 என்ன வாசிக்கிறோம் என்று சொன்ன வாசிப்போம். அப்படிப்பட்ட மரணத்தின் என்றும் அவர் எங்களை தப்புவித்தார், மரணத்தின் என்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று, இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம், அவரையே நம்பி இருக்கிறோம் என்று சொல்லி வரலியா சொல்லுவோமா? வசனம் சொல்லுகிறது, அப்பேற்பட்ட மரணத்தின் எங்களை தப்புவித்தார், இப்போதும் தப்பி விக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று சொல்லி. ஆகையால தான் வாசித்தோம் ஏசையா 34:15 வாசித்தது போல, கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார் என்று சொல்லி. இந்த காலவெளியில் இந்த புதிய மாதத்தில் பார்த்து கொண்டிருக்க தேவ ஜனமே, உன்னை நிச்சயமாய் தப்புவிப்பார், உன் சூழ்நிலையை மாற்றுவார். நீ எப்பேற்பட்ட நெருக்கமான சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல, கவலைப்படாத, ஆண்டவர் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த மாதம் வருகிற உபத்திரவத்திலேருந்து, வருகிற காரியங்களிலிருந்து, வருகிற போராட்டத்திலிருந்து, வருகிற எல்லா நெருக்கமான சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். நீ ஒன்றே ஒன்று இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கும் போது உன்னை எல்லா இக்கட்டுக்கு நீங்களாக்கி தப்புவிப்பார். தேவைகள் அநேகமாக இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அநேகமாக இருக்கலாம், வாஞ்சைகள் அதிகமாக இருக்கலாம்,
இந்த மாதத்தில் என்ன செய்ய போகிறோம், இந்த மாதத்தில் எப்படி நடத்த போகிறோம் என்று சொல்லி, வேலையில் வருமானம் இல்லைன்னு சொல்லி பல கவலைகள் கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவைகளிலிருந்து உங்களை தப்புவிப்பார். இதுதான் நீ அவர் மேலே வைக்கிற விசுவாசம். இந்த விசுவாசத்தை அவர் மேல் நீ வைத்து நீ வாழும்போது உன்னை எல்லா இக்கட்டிலேருந்து எல்லா நெருக்கத்திலேருந்து, சிங்க கெபி வந்தாலும் பரவாயில்ல, எந்த அக்கினி காற்றுகள் வந்தாலும் பரவாயில்ல, எத்தனை சிங்கங்கள் எழும்பி வந்தாலும் பரவாயில்ல, அக்கும் பக்கம் உபத்திரங்கள் வந்தாலும் பரவாயில்ல, உனக்கு விரோதமாக எழும்பி எத்தனை கூட்டங்கள் வந்தாலும் பரவாயில்ல, உன்னை எல்லா கூட்டத்தையும் கத்த உன்னை தப்பு வைக்கிற தேவனாக இருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி இந்த கேட்ட வசனத்தின்படி கத்த நம்மை ஆசீர்வதித்து நடத்தும்படியாக. அவர் எங்களை தப்பு வைக்கிற தெய்வம். கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்பிப்பார், சத்தியமாக தப்பி வைப்பார். நிச்சயமா என்று சொன்னால் இன்னொரு வார்த்தையில் சத்தியமாக தப்பி வைப்பாருங்க. ஹலோ, உங்களை பார்த்து கொண்டு உங்களை தான் நான் சொல்லுகிறேன், உங்களை நிச்சயமாக தப்பி வைப்பார், உன்னை தப்பி வைப்பார். நீ கவலைப்படாத, நீ எதை நினைத்து சோர்ந்து போகாத. உன்னை தப்பி வைக்க ஒரு தெய்வம் இருக்கிறார், உன்னை ஆதரிக்க ஒரு தெய்வம் இருக்கிறார், உன்னோடு கூட இருந்து உன்னை பெரிய காரியங்களை செய்ய வைக்கிற ஒரு தேவனோடு இருக்கிறார். சீக்கிரத்தில் தடைகளை உடைக்கிற இயேசு வாழ்க்கையில் காணப்படுகிற தடைகளை உடைப்பார். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. சிங்க கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னோடு இருந்தார். சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவா சொல்லுங்க. சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவா. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவா எல்லாரோ. சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவா. சிங்ககேபியில் நான் இருந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தா. சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தே பனித்துளியா என்னை நினைத்தா எல்லாரோ. சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவா. சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவா. அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவா எல்லாரும் சொல்லுங்க. சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவா சொல்லுவோ. சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவா. சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவா. கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி எந்த சிங்க கெபிகள் சிங்கங்கள் உனக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும், எந்த மனிதர்கள் எழும்பி வந்தாலும் நீ ஒன்றே ஒன்று சொல், கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார். உன் புருஷன் சோர்ந்து போகிற நேரத்தை நீ அவரை பார்த்து சொல்லு, சோர்ந்து போகாதீங்க, கர்த்தர் நம்மை நிச்சயமாக தப்புவிப்பார். உன் மனைவி சோர்ந்து போன நேரத்தில் நீ உன் மனைவியை பார்த்து சொல்லு, சோர்ந்து போகாதம்மா, கர்த்தர் நிச்சயமாக நம்மை தப்புவிப்பார். உன் பிள்ளைங்க சோர்ந்து போன நேரத்தில் நீ அவர்களை பார்த்து சொல்லு, சோர்ந்து போகாது, கர்த்தர் உன்னை நிச்சயமாய் தப்புவிப்பான். குடும்பமே சோர்ந்து போகிற நேரத்தில் அடுத்த வேலைக்கு அடுத்த நாளுக்கு என்ன செய்வதென்று சொல்லி தெரியாம நீ குடும்பமாய் சோர்ந்து போகும்போது குடும்பமாய் சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார். நீ எந்த பிரச்சனையில் இருக்கிறாயோ, நீ எந்த சூழ்நிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறாயோ, அன்பு மகளே, அன்பு மகனே, ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கண்ணீரை துடைக்கிறேன், நான் உன் அருகாமையில் இருக்கிறேன், உன் கூடவே இருக்கிறேன், உன்னோடு கூட நான் இருக்கிறேன்,
உன்னை தப்பு வைக்கும்படியாக, உன்னை தப்பு வைக்கும்படியாக இந்த மாதம் உன்னை தப்பு வைத்து நடத்துகிற இயேசு உன்னோடு கூட இருப்பார். இந்த வசனம், இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு அப்படியே நிறைவேறும். இந்த வாக்குத்தத்தம் உங்கள் குடும்பத்தில் செயல்படும், உங்கள் வாழ்க்கையில் செயல்படும். நீங்கள் கையிட்டு செய்கிற வேலையில் கர்த்தர் ஆசீர்வாதங்களை கட்டளிடுவார், நீங்கள் சுகத்தை கொடுப்பார். உங்களுக்கு சுகமும் பலனும் கர்த்தர் உனக்கு கட்டளிடுவார். நன்மையினாலும் வாயை திருப்தி ஆக்குவார். நீ ஒன்றே ஒன்று செய்ய வேண்டும், நீ சொந்து போகாத, உன்னை தப்பு விப்பார். நீ ஆண்டவரை பார்த்து சொல்லி, என்னை தப்பு விப்பார், நீயே சொல்லிப்பார், நீயே சொல்லிப்பார். விசுவாசத்தோடு நீ அறிக்கை பண்ணிப்பார், என்னை தப்பு விப்பார், எங்கள் அண்ணனை தப்பி விப்பார், என் குடும்பத்தை தப்பி விப்பார், எங்கள் அக்காவை தப்பி விப்பார், என்னை தப்பு விப்பார், எங்களை தப்பு விப்பார் என்று சொல்லி நீ சொல்லும்போது உண்மையாகவே ஆண்டவர் உங்களை தப்பி விற்கிற தேவனாக இருப்பார். நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்களோடு பேசினபடியால் நன்றி. இந்த ஜூன் மாதம் இந்த 1ஆம் தேதி எங்களுக்கு வாக்குத்தத்தமாக நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. ஏசையா 36:15 கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்பு விப்பார் என்று சொல்லி நீங்கள் எங்களை தப்பி வைக்க போகிறபடியால் நன்றி. இதுவரை எங்களை தப்பி வைத்தபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதை பார்த்த கேட்ட ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதியும், ஒவ்வொரு சபை மக்கள் ஆசீர்வதியும். கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் குறைவில்லாமல் அவர்கள் நடத்துவீராக, பெரிய காரியத்தை செய்ய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமே ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே. நம்மை தப்பி வைக்கிற தெய்வத்துக்கு கரங்களை வைத்து முன்றலிலேயோ சொல்லுவோமா? அலிலூயா அலிலூயா அலேலூயா. ஆமேன். கர்த்தர் உங்களை ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிப்பார். சோர்ந்து போகாதிருங்க. ஆண்டவர் உங்களை தப்பி வைக்கும்படியாக உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ஆமேன்.